எல்லாருக்கும் வணக்கம். லட்சுமி யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க. என்னென்னா, சோழிங்கல்களில் எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய தண்ணி எப்பவுமே கெட்டி இருக்குங்க. வருஷம் 365 நாளுமே எங்கள் வீட்டை சுற்றி தண்ணி இருக்கும். அதில் பாம்பு, நத்தை, ஆமைகள் கூட சில சமயம் வரும். இப்போ அட்டைப்பூச்சிலாம் கூட நிறைய வரும். காலையில் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் அதில் நத்தை பிடிச்சிட்டு இருந்ததை பார்த்தேன். அதை ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன், பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்களும் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு. அவங்க அந்த நத்தையை பிடிச்சதோடு இல்லாமல் அதை எப்படி சமைக்கிறதுன்னு அங்கே உள்ள லேடிஸ்லாம் சொன்னாங்க. பாருங்கள், எவ்வளோ கள்ளங்கம்படம் இல்லாமல் சிரித்த முகமாக அழகாக சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த நத்தை எதுக்கு எடுக்கிறீங்க, என்ன யூஸ்ன்னு சொல்லுங்கள். உடம்பு நல்லது. உடம்பு நல்லதுன்னா என்ன? இல்லை, அவிச்சு அந்த ஓடு புறம் குளுக்கே தன்னால விழுந்துரும். குளுக்குனாக்கா ஓடு புறம் தன்னால வந்துடும். ஒரு தொடப்பு ஊசி இருக்குல்ல, தென்னமுச்சி, அதை எடுத்து அப்படியே சீட்டு சீட்டு எடுத்துட்டு உள்ளார வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும். முன்னால் வந்து கறியாக இருக்கும். அந்த கறி எடுத்துனா கருப்பாக இருக்குது. கிடைக்கும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அழைச்சிட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ரெண்டு ரெண்டு அரிஞ்சிக்கணும். சின்னதாக இருந்து இருக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்ந்து ஒரு வெங்காயம் ஊற்ற கட்டி ஊற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே இஞ்சி இருந்தால் பூண்டு இருந்தால் நசுக்கி அதில் போட்டு கொட்டி அப்படியே நல்லா வதக்கி எடுத்து சாப்பிட்டோம். கிடையாது குழம்பு கிடையாது. நம்ம கறி எப்படி வறுக்கிறோம் நல்லா மாத்திரம் நிம்மா பிடிச்சா மாவரும் நிறைய வராது. எடுத்து இஞ்சி பூண்டு வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருந்து குழந்தைங்களுக்கு உடம்பு நல்லது. வேற இங்க இருக்க டாக்டர் போய் காசு பணத்தை கொடுத்து சரி பண்ணி பாப்பாங்க. அங்க எங்க கிராமத்தை பக்கம் சரி எந்த சந்தத்தை நல்ல தெளிவாக நல்லா போட்டு அறுக்கும். அரைக்கும் இந்த தண்ணியில் இறங்கி கல் முள் பாம்பு இருக்குன்ற பயம் இல்லாமல் அவங்க அந்த நத்தையை பிடிச்சி காமிச்சதோடு மட்டும் இல்லாமல் அது செய்கிற ரெசிபியை நமக்கு உடனே டக்குன்னு சொன்னாங்க. அது உடல் சூட்டை தணிக்குன்றாங்க. மூலம் போத்துறதுக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட அந்த கள்ளங்கபடம் இல்லாமல் பேச்சு வந்து ரொம்ப மனசை நெருடலாக இருந்தது. உங்களுக்கும் இது ரொம்ப அந்த வீடியோ நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்து இது பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லட்சுமி வீட்டு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டிங்கின்னு ஒரு தட்டு தட்டுங்க.